காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சொல்ல போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி, அதாவது இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா டாடா நிறுவனத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய காங்க்ளோமேட், நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக டாடாவை சொல்லும்பொழுது நான் சால்டோ சாஃப்ட்வேர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து நெக்ஸ்ட்டு இவங்க செமிகண்டக்டர் உற்பத்தியிலையும் இறங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் கிடச்சிருக்கு. ஏன் செமிகண்டக்டர் உற்பத்தியில் இறங்க போகிறது ஒரு நல்ல தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் செமிகண்டக்டர் தட்டுப்பாடுனால ஆட்டோமொபைல் துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. அதாவது குறித்த நேரத்தில் காரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து அப்படியே தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டருக்கு வேறு நாட்டை நம்பி தான் இருக்க வேண்டியது. குறிப்பாக வந்து தைவானிலிருந்து தான் நாம் அதிகமாக செமிகண்டக்டரை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தைவானில் உள்ள டிஎம்சி அப்படிங்கிற கம்பெனி வந்து அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உலகளவில் அவங்க வந்து நிறைய சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து அவங்க எல்லாமே ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்க, இல்லைனா வந்து கம்மி பண்ணாங்க. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த செமிகண்டக்டருக்கு உலகளாவிய தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டும் சில நடவடிக்கைலாம் எடுத்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. அண்ட் வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் கூட என்ன பண்ணாங்கன்னா, செமிகண்டக்டருக்கு சில இன்சென்டிவ்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் டாடா குழுமம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷமே சொன்னாங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் உள்ளே இறங்க போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் நவம்பர் மாதத்துலேயே ஒரு $300 மில்லியன் பட்ஜெட்டில் செமிகண்டக்டர் அசம்பிளி தொழிற்சாலையை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வேதாந்தா, மதர்சன் சுமி இந்த மாதிரியான நிறுவனங்களும் நாங்களும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து கால் பதிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டாங்க. பட் இதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ டாடா என்ன பண்ணிங்கன்னா, டாடாவுடைய தேஜஸ் கம்பெனி இருக்கு, தேஜஸ் நெட்ஒர்க், அந்த கம்பெனி மூலமாக சாங்கியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை வந்து வாங்க போகிறாங்க. அதாவது ரெண்டு ரவுண்டாக வாங்க போகிறாங்களாம். முதல்ல வந்து ஒரு 64% ஸ்டேக்கை, அந்த சாங்கியா லேப்ஸுடைய 64% ஸ்டேக்கை வந்து வாங்க போகிறாங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது சுற்றில் மீதி இருக்கக்கூடியதை வந்து ஒட்டுமொத்தமாக வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த சாங்கியா லேப்ஸை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாங்கியா லேப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லுலார் வயர்லெஸ், ப்ராட்காஸ்ட் ரேடியோ, அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கெல்லாம் தேவையான இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து அந்த கம்பெனியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை நம்ம வாங்கும்பொழுது அதன் மூலமாக நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் பெருசாக்க முடியும் அப்படின்னு டாடா நம்புகிறாங்க. அதனால தான் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னா, இந்த சாங்கியா லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட டோட்டலாக 73 இன்டர்நேஷனல் பேட்டன் ரைட்ஸ் இருக்குது. அதில் வந்து 41 பேட்டன் ரைட்ஸ் வந்து அவங்க கையில் இருக்குது, ஆல்ரெடி வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 32 பேட்டன் ரைட்டுக்காக அதை ஃபைல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டாடாவுடைய இந்த டீல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோர்ஜில் இன்னும் வந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி செமிகண்டக்டர் தேவையை வந்து இந்தியாவுக்கு பூர்த்தி செய்கிறதுக்கான முயற்சியில் டாடா குழுமம் இறங்க போகிறாங்க. ஸோ டாடா அவங்களுடைய ஓஎஸ்டி தொழிற்சாலையை தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் வந்து கட்டமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஓஎஸ்ஏடி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதாவது அவுட்சோர்ஸ்ட் செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த ஓஎஸ்ஏடி அப்படிங்கிறது. ஸோ டாடா செமிகண்டக்டர்லையும் ஹாலடி எடுத்து வைக்கிறதுனால கூடிய சீக்கிரம் இந்தியாவில் தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டர் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவிலேயே செமிகண்டக்டர் ரெடியாகும் பொழுது நம்ம வெளிநாடு நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இல்லாமல் போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, எந்த அளவுக்கு இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காவேரி பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் காவேரி பிஸ்னஸில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.